பகுதிகளில் விஜயகாந்த் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை ஜங்ஷன் கெட்வெல் விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் முகமது அலி தலைமை வகித்தார். அவைத்தலைவர் மீனாட்சி சுந்தரம், நிர்வாகிகள் பரணி செல்வராஜ், செல்வகுமார், பாலகிருஷ்ணன், முருகன், கலைவாணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய முற்போக்கினால நிரந்தர பொதுச் செயலாளர் கேப்டன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தோடைய பிறந்த தினம் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தருணத்தில் நாம் ஆஞ்சநேயர் கெட்வெல் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இது முடிந்தவுடன் 10வது வருடம் குடியேற்றப்படுகிறது. 10வது குடியேற்றப்பட பின்பாக நமது கோ ஃபவுண்டேஷனில் அனாதை குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்படுகின்றது. அது முடிவில் மேலப்பாளையம் பகுதியிலே கொடியேற்றப்படுகின்றது. இன்றைய தினத்தை குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் கேப்டன் அவர்கள் தனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக அறிவித்திருக்கின்றார்கள். வறுமை ஒழிப்பு தினம் என்பது இயன்றை சிவம் இல்லாதவர்கள் என்பதை குறிப்பிட்டு நான் தங்களால் முடிந்த உதவியை ஏழைகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். கேப்டனினுடைய கொள்கையின் அடிப்படை நாங்கள் இன்றைய தினம் அனாதைகளுக்கு உணவு அளித்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல் எங்களது கட்சி ஆதரவிட்ட குழந்தைகளுக்கு உதவ உணவு அளிக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்கள் கட்சி தொண்டர்கள் அவர்கள் உயர்ந்ததை தங்களால் முடிந்த உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலையிலும் ஒரு அனாதை இல்லத்தில் சென்று 18வது வார்டு சார்பாக உணவு வழங்கினோம். அது மட்டுமல்லாமல் எங்களது அன்னியார் குறிப்பிட்டது போல ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்திற்கு தேவையான கொரோனா நேரத்தில் வைரஸ் கிருமியை அளிக்கக்கூடிய பூச்சி மருந்து அடிப்பது, குளிர்ச்சி போட்டு போடுவது, இப்போ கபசுரம் குளிப்பது என்கின்ற வேலையிலே இறங்கி இருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுக்கு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளை தினம் காலையிலே 10வது வார்டிலே தையல் மிஷின் கஷ்டப்பட்ட ஏழை பெண்மணிக்கு தையல் மிஷின் கொடுக்க இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். எங்களுடைய கேப்டன் அவர்களை எங்களுக்கு வாழ்த்த வயதில்லாவட்டும் வாழ்த்தி வணங்குகின்றோம். மாநகர மாவட்டம் திருநெல்வேலி.